நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் தாவீதின் 4:1. நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். ஆமேன். தாவீது தேவனுக்கு பிரியமானவன், தேவனோடு உறவாடும் அனுபவம் மிக்க ஒரு ராஜா தான். இந்த தாவீதின் 4 நாம் தியானிக்கும்போது, பக்தியுள்ளவனை கர்த்தர் அறிவார் என்றும், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், படுக்கைக்கு போகும் முன்பே மறந்து மன்னித்து விடுங்கள் என்பது உள்ளது. தாவீது தனது அனுபவ சங்கீதமாக குறிப்பிடுகின்றார். இங்கு சிலர் கஷ்டப்படும் போது ஜெபியுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லுவோம். யாரிடம் ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது, அது ஒரு பெரிய கேள்விதான். முன்பின் தெரியாத ஒரு நபரிடம் நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு பணம் தாருங்கள் என்றால் என்ன நடக்கும்? அதுபோல தான் இங்கு முதலாவது தேவனை யார் என்று அறிந்து தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தந்தையைப் போலவும் நண்பரைப் போலவும் ஏற்று ஜெபிக்கும் பொழுது உங்கள் கவலைகள் பஞ்சாக பறந்துவிடும். நம்மை நாமே பேசிக்கொண்டே இருந்தால் கவலை பாரங்கள் அதிகமாகும். நாம் ஜெபிக்கும்போது தேவன் நம் அருகே தந்தையைப் போலவும் நண்பரைப் போலவும் இருந்து பதிலளிப்பார். சிலர் உபாசித்தும் ஜெபித்தும் கவலைகள் பாரங்கள் தீரவில்லை, அவர்களுக்கு ஏன்? ஆனால் பரிசுத்த வேதத்தில் தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9:23 நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கற்றலை வெளிப்பட்டது. அது தானியேல் தீர்க்கதரிசிக்கு மட்டும்தானா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் செபிக்கும் போது ஜபங்கள் தேவனுக்கு பிரியமான ஜபமா அது என்று ஆராயுங்கள். அப்படி உண்மையில் நொறுங்குண்ட ஜபமாக ஜெபிக்க அமரும்போது கட்டளை பிறக்கும், பெரிய விடுதலை பெறலாம். இங்கு இந்த தாவீது 4:1 குறிப்பிடுவது, மெய்யான நீதியும் பரிசுத்தமான தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் அவனது விண்ணப்பத்தை கேட்டு அவனை விடுவித்து அவனுக்கு இரக்கமும் சமாதானமும் தருவார் என்பது. மற்றும் 7:8 கர்த்தர் சமாதானம் சந்தோஷம் சுகம் தருகிறார் என்று தாவீது தனது அனுபவத்தை குறிப்பிடுகின்றார். நாமும் விசுவாசித்து செபிப்போம், பதிலும் கிடைக்கும். ஆமென். காட் பிளெஸ் யூ.